வணக்கம் நேர்களே, இந்திய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பில் மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட குழப்ப நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பில் தான் இந்திய நாளில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வழியாக இருக்கிறது. அது தொடர்பில் தான் நாங்கள் முதலில் பார்க்க போகின்றோம். கியூஆர் அட்டை முறை தொடர்பான முன்னேற்ற ஆய்வு கூட்டம் ஒன்று இன்றைய நாளில் எரிசக்தி அமைச்சர் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அத்துடன் எரிசக்தி அமைச்சகத்தினால் வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவ் அறிவிப்புகள் தொடர்பில் ஊடக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் என்னென்ன விடயங்கள் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். முதலாவது விடயமாக அந்த அறிக்கையில் தேசிய எரிபொருள் கியூஆர் அட்டையானது ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும். கடைசி இலக்க எண்தகட்டு அமைப்பு டோக்கன்கள் மற்றும் நடைமுறையில் இருக்கும் வேறு ஏற்பாடுகள் அனைத்தும் முற்றாக இந்த முதலாம் திகதியிலிருந்து நிறுத்தப்படும். கியூஆர் அட்டை மற்றும் கோட்டா அடிப்படையில் மாத்திரம் எரிபொருள் விநியோகம் நடைபெறும். ஆகவே நாளைய நாளில் மாதத்தின் இறுதி நாளாக இருக்கும் 31ஆம் திகதி, அதற்கு அடுத்த நாள் நாளை மறுதினத்திலிருந்து இந்த இறுதி இலக்க தகடு முறை டோக்கன் முறை எல்லாம் எந்த ஒரு எரிபொருள் நிலையத்திலும் செல்லுபடியாற்றதாகப்பட்டு டோக்கன் அதாவது கியூஆர் அட்டை முறை அதாவது தேசிய எரிபொருள் அட்டை மட்டும்தான் நடைமுறையில் இருக்கும். அடுத்த இரண்டாவது விடயம், கியூஆர் அட்டை முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும். எரிபொருள் நிலையங்களில் கியூஆர் அட்டை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையும் கண்காணிக்கப்படும். அதேபோன்று மூன்றாவது விடயமாக இந்த அறிக்கையில் வாகன எண்ணுடன் பதிவு செய்ய முடியாத வாகனங்களை பயன்படுத்துவோர் நாளை முதல் வருவாய் உரிம எண்ணுடன் பதிவு செய்ய அதாவது ரெவென்யூ லைசன்ஸ் நம்பர் மூலமாக பதிவு செய்யலாம். அதேபோன்று அனைத்து முச்சக்கர வண்டி சாரதிகளும் அந்தந்த போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டும். போலீஸ் நிலையத்தினூடாக அவர்களுக்கு அருகில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தை பரிந்துரைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைதான் இன்றைய நாளில் பேசப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன. நாளை மறுதினத்திலிருந்து கியூஆர் கோட் முறையானது நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட போகிறது. யார் யார் கியூஆர் கோட்டை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் உடனடியாக நீங்கள் காலம் தாழ்த்தாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோன்று கற்றல் செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பில் கல்வி அமைச்சு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. எதிர்வரும் வாரம் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பிலான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. இதன்படி ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் ஐந்தாம் திகதி வரையான 5 நாட்களில் கடந்த வாரத்தை போன்று 3 நாட்களுக்கு மாத்திரம் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. துறைசார் அதிகாரிகளுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதுதான் இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. இதன்படி திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பாடசாலை செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அறிவிக்க அத்துடன் போக்குவரத்து பிரச்சனை இல்லாத பாடசாலைகளின் செயற்பாடுகளை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முன்னெடுப்பது தொடர்பில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணக்கப்பாட்டுடன் வலயக்கல்வி பணிப்பாளரின் அனுமதிக்கமே தீர்மானிக்க முடியும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பிலும் இன்றைய நாளில் முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் போராட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன என அரசியல் ஆய்வாளர் எம் நிலாம்பின் தெரிவித்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டுதான் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மக்களின் போராட்டம் அவரை ஆட்சியிலிருந்து அகற்றும் ஒரு நோக்கிலேயே அமைந்திருந்தது என்றும் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்னும் 11 நாட்களில் அவர் நாட்டிற்கு வருவார். அவர் கருப்பு நிறத்திலான பாதுகாப்பு பிரிவு அவருக்கு பிரத்யேகமாக வழங்கப்படும். முன்னாள் அதிபர் அந்தஸ்தும் இருப்பதால் அவர் இலங்கைக்கு வந்து தங்கியிருந்து நாட்டினுள் பிரவேசிப்பதற்கு எந்த தடையும் அவருக்கு இருக்காது. அவர் தனது சொந்த மாளிகையான மிருகானை சென்று முள்வேலிகளினால் பாதுகாப்பு வேலி அமைத்து அங்கு இருக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கிறன. அவர் நாட்டுக்கு வந்தாலும் நாட்டினுள் பயணிப்பதற்கு அல்லது அவரது செயற்பாடுகளை இடைநிறுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று சரத் பொன்சேகா அவர்கள் இன்றைய நாளில் முக்கியமான விடயம் தொடர்பில் பேசியிருக்கிறார். இந்த சர்வகட்சி அரசாங்கம் பற்றி பேசுவது கேலிக்குரியான ஒரு விடயமாக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். சர்வகட்சி அரசாங்கம் பற்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கதைத்த போது ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்கும் 19வது திருத்த சட்டம் போன்ற திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பலமிக்க பிரதமர் ஒருவரை நியமித்து சிறந்த வழியில் நாட்டை கொண்டு செல்வார் என நினைத்தேன். எனினும் அப்படியான ஒன்றை தற்போது காண முடியவில்லை. இதனால் இந்த சூழ்நிலையில் தேர்தலை நடத்த முடியாது என்பதால் புதிய சக்தியை கட்டியெழுப்பி அதற்கு அரசியலமைப்பிற்குள் அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். ஆகவே இவைதான் இந்த நாளின் முக்கியமான செய்தி நிலைமைகளாக இருக்கின்றன. இவை தவிர ஏனைய செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.